இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது பருத்திப்பட்டு வாயுலிங்க திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ விருத்தாம்பிகை சமேத ஸ்ரீ வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோவில். நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும், பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள். சென்னையில் அமைந்துள்ள திருவேற்காடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலை சுற்றி 8 திசைகளிலும் சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 8 சிவாலயங்கள் அமைந்துள்ளன. இந்த 8 திருக்கோவில்களும் அஷ்டலிங்க திருக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வள்ளிக்கொள்ளைமேடு என்ற ஊரில் கிழக்கு திசைக்கான கோவிலான இந்திரலிங்கம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத இந்திரசேனாபதீஸ்வரர் திருக்கோவிலும், நூம்பல் என்ற கிராமத்தில் தென்கிழக்கு திசைக்கான கோவிலான அக்னிலிங்கம் அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலும், செந்நீர்குப்பம் என்ற ஊரில் தெற்கு திசைக்கான கோவிலான யமலிங்கம் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத கைலாசநாதர் திருக்கோவிலும், பாரிவாக்கம் என்ற ஊரில் தென்மேற்கு திசைக்கான கோவிலான நிருதிலிங்கம் அருள்மிகு பாலாம்பிகை சமேத பாலீஸ்வரர் என்ற திருக்கோவிலும், மேட்டுப்பாளையம் என்ற ஊரில் மேற்கு திசைக்கான கோவிலான வருணலிங்கம் ஜலகண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலும், பருத்திப்பட்டு என்ற ஊரில் வடமேற்கு திசைக்கான கோவிலான வாயுலிங்கம் அருள்மிகு விருத்தாம்பிகை சமேத வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும், சுந்தர சோழபுரம் என்ற ஊரில் வடக்கு திசைக்கான கோவிலான குபேரலிங்கம் அருள்மிகு வேம்புநாயகி சமேத குபேரீஸ்வரர் திருக்கோவிலும், சின்ன கோலடி என்ற ஊரில் வடகிழக்கு திசைக்கான கோவிலான ஈசானலிங்கம் அருள்மிகு பார்வதி சமேத ஈசானலிங்க திருக்கோவிலும் அமைந்துள்ளன. இதில் வாயுலிங்க திருக்கோயிலான அருள்மிகு விருத்தாம்பிகை சமேத ஸ்ரீ வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆவடிக்கு அருகில் பருத்திப்பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலின் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் திருமாலை தரிசிக்க சென்ற வாயு பகவானை திருமால் துயில் கொள்ளும் நேரம் என்பதால் ஆதிசேஷன் அவரை தடுக்க இருவருக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி உண்டானது. ஆதிசேஷன் மலையை அழுத்தி பிடிக்க வாயு பகவான் தன் பலம் கொண்ட மட்டும் ஊத மலையின் சில பகுதிகள் சிதறி துண்டு துண்டாக தெரித்து ஆங்காங்கே விழுந்தன. துயில் கலைந்து எழுந்த திருமால் விஷயத்தை அறிந்து ஆதிசேஷனையும் வாயு பகவானையும் பூலோகத்தில் பிறக்க சாபமிட்டார். சாபத்தின் விளைவாக பூலோகத்திற்கு வந்த வாயு பகவான் இப்பகுதியில் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தார். சூரியனின் கதிர்கள் லிங்கத்தின் மேல் பட்டு பிரகாசிக்க இப்பகுதி பருத்திப்பட்டு என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி பருத்திப்பட்டு என்றானதாக கூறப்படுகிறது. பருத்திப்பட்டு வாழ்வந்த வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோயில், இந்த திருக்கோயில் கொசஸ்தல ஆற்றங்கரையில் கூ ஆற்றங்கரையில் அமைஞ்ச பழமையான திருக்கோயில். பழமையானதற்கான ஆதாரம் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தை மத்திய ஸ்தலமாக கொண்டு அஷ்டலிங்கங்கள் அமைந்திருக்கிறது. அதில் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள வாயு மூலையில் அமைந்துள்ள வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இது வந்து அந்த திருவேற்காடு கேத்திர புராணத்தில் இந்த அஷ்டலிங்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. திருவேற்காடு கோவிலை பற்றி தேவார பாடலே இருக்குது. அதுதான் வந்து இந்த கோவிலோட பழமைக்கான ஒரு ஆதாரம். இந்த கோவிலில் வாயு பகவான் பூஜை பண்ணி தான் வாயுக்கான உந்து சக்தி கிடைத்ததா ஒரு புராண கதை சொல்கிறாங்க. வாயு விந்தீஸ்வரர்னு இது முதல்ல ஒரு பேர் இருந்தது. அது மொழியாக கத்தும் போது வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர்னு மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. சித்தாம்பிகை சமேத வாயு விந்தீஸ்வரர் தான் இந்த திருக்கோவிலோட பேர். இந்த திருக்கோயிலில் எல்லா விசேஷங்களும் ஒரு சிவன் கோயிலில் என்னென்ன நடக்குமோ அனைத்து விசேஷங்களும் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்துக்கு திருக்கல்யாணம், கந்தசஷ்டி சூரசம்ஹாரம், மறுநாள் வந்து சப்தமியில் வந்து திருக்கல்யாணம், முருகனுக்கு திருக்கல்யாணம், மகாசிவராத்திரி மிக விசேஷமாக நடைபெறும். மாதாந்திர பூஜைகள் பிரதோஷம், திருத்திகை, மாத சிவராத்திரி, பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ருத்ரா அபிஷேகம் நடைபெறும். ருத்ர ஹோமத்தோடு அபிஷேகம் நடக்கும்.
இந்த கோயில் வரப்பிரசாதமான கோயில். அதோட இது வந்து காலஸ்திக்கு ஈக்குவலான ஒரு ராகுகேது பரிகார தலமாகவும் இது விளங்குது. வேண்டுவர்களுக்கு வேண்டுதை அள்ளி கொடுக்கக்கூடிய வரம் தரும் பெருமாளாக இங்கு வாழ்ந்த வாயிலிங்கேஸ்வரர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அனைவரும் வந்து அவரை தரிசித்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இனி கோவிலை வலம் வருவோம். கோவிலுக்கு முன்னால் திருக்கோவில் நுழைவு வளைவு காணப்படுகிறது. இத்தலம் ராஜகோபுரம் என்று சுற்றுச்சுவருடன் காட்சி தருகிறது. கோவிலுக்குள் நுழைந்தால் இடதுபுறத்தில் நால்வர் சன்னதி அமைந்துள்ளது. மூலவரின் கருவறைக்கு முன்பாக ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் ஆகியோர் சிறிய சன்னதிகளில் அமைந்துள்ளன. ஸ்ரீ வாயு பகவான் முன்மண்டபத்தில் ஈசனை நோக்கி எழுந்தருளியுள்ளார். கருவறையில் மூலவர் லிங்க சுரூபத்தில் அருள்மிகு வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி அருள் புரிகிறார். கருவறையின் முன்னால் முன் மண்டபத்தில் பலிபீடமும் நந்தி எம்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளன. கருவறை கோட்டங்களில் ஸ்ரீ நிருத்த கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு துர்கை முதலான தெய்வங்கள் அமைந்துள்ளனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஒரு சன்னதியில் காட்சி தருகிறார். அம்பாளின் திருநாமம் அருள்மிகு விருத்தாம்பிகை. வழக்கமாக தெற்கு திசை நோக்கி அமைந்து அருளும் அம்பாள் இத்தலத்தில் வழக்கத்திற்கு மாறாக கிழக்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜ நாயகியாக காட்சி தருகிறாள். மேலும் வழக்கமாக அம்பாள் சன்னதிக்கு முன்பாக அமைந்திருக்கும் சிம்மத்திற்கு பதிலாக இத்தலத்தில் நந்தி எம்பெருமான் அமைந்துள்ளார். இத்தலத்தின் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் ஒரு தனி சன்னதியில் ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் என்ற திருநாமம் தாங்கி அருளுகிறார். மற்றொரு புறத்தில் வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. மேற்கு திசை நோக்கி ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி ஒரு சன்னதியில் நின்று திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். எதிரில் கருடாழ்வார் அமைந்துள்ளார். ஸ்ரீ பைரவர் சன்னதி, நவகிரகங்களுக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் பிரதோஷ வழிபாடு, மகாசிவராத்திரி வழிபாடு, பௌர்ணமி பூஜை, சங்கடஹர சதுர்த்தி விழா, கிருத்திகை தினத்தில் சிறப்பு வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி, பங்குனி உத்திரம் முதலான விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஸ்ரீ வாழவந்த வாயுலிங்கேஸ்வரர் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் கண் திருஷ்டி நீங்கும். மேலும் காற்றினால் பரவும் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வாயு பகவானை வழிபட்டு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறலாம். வாயு பகவான் இத்தலத்து ஈசனை பூஜித்து அவருடைய அருளை பெற்ற காரணத்தினால் இத்தலம் சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் ராகு கேது தோஷமுள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வணங்கி தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம். இத்தலம் காலை 7 மணி முதல் பகல் 5:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். இத்தலம் பூவிருந்தவல்லி ஆவடி மார்க்கத்தில் பருத்திப்பட்டு எனும் ஊரில் ஐயங்குளம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பூவிருந்தவல்லியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது. ஆவடியில் இருந்து பூவிருந்தவல்லிக்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் பயணித்து இத்தலத்தை அடைந்து ஈசனை வழிபடலாம். மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.